சாஃப்ட், ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. சோ அதனால கட் பண்றதுக்கு முன்னாடி பாருங்க, நான் ஒரு ரெண்டு லேயர் கொடுத்தோம் இல்லையா, சோ இந்த மாதிரி மாவு மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கப் பாருங்கள், நல்லா கோரி வந்துருக்கோம் எடுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துருந்தேன், ஒரு கப்பு நிறைய எடுத்துருந்தேன். இது ரெண்டாவது கப்பு, ரெண்டு கப் மைதா, ஹாஃப் கப் கோகோ பவுடர், பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன், பேக்கிங் பவுடர், கேக்கோடைய பேக்கிங் பவுடர், இந்த பாருங்க கேக்கோடைய பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், அடுத்தது சால்ட் கொஞ்சம், அடுத்தது இந்த ஐட்டத்தை ஃபஸ்ட்டு நான் ஜலிச்சு வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் மீதி மேற்கொண்டு உள்ள ஐட்டம்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ இது கேக்கில் போடுற ஐட்டம்ஸ், ட்ரை ஐட்டம்ஸ், இது தான் மொத்தம் 5 ஐட்டம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட், கோகோ பவுடர், மைதா. அடுத்தது சுகர் வந்து நான் இது பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஜலிச்சுக்கணும், ஏன்னா கோகோ பவுடர் போடுறதுனால கட்டி எங்கிட்டியமாக இருக்கும். இது சலிச்சுட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம ஜலித்தோம் இல்லையா பவுடர், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே மிக்ஸுடு, இதுலேயே வந்து சுகரும் ஆட் பண்ணுவாங்க, அதுவும் பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பவுடர் பண்ணலை, ஸோ அதனால் பீட்டிங் இதிலே போட்டுடலான்ருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த கோகோ பவுடர் எல்லாம் நல்லா தெரியும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, இது ஜலிச்சு வச்சாச்சு. ரெண்டு கப் மைதா, ஹாஃப் கப் கோகோ பவுடர், இந்த ஐட்டங்கள்லாம் போட்டு ஜலிச்சு இதை சைடில் வச்சுட்டு அடுத்தது மிக்சிங் ஐட்டம்லாம் நான் காமிக்கிறேன். இப்போது மாவு நான் இங்கே மூடி வச்சுருக்கேன், நம்ம இப்போ ஜலிச்ச மாவை இங்கே எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு ஒரு கப் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் மெஷர்மெண்ட் அளவுக்கு நான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் அளவு தெரியுதா. ஸோ ஒரு கப் வாட்டர், ஹாஃப் கப் ஆயில், இங்கே பாருங்கள் ஹாஃப் கப் ஆயில், 3 எக்கு, 3 எக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வெனிலா எசன்ஸ் நான் பீட் பண்ணும்போது போடுவேன். இவ்வளோ தான் ஐட்டம்ஸ். பட்டர் வந்து ஹாஃப் கப் ஆயில் எடுத்துருக்கேன், ஒரு 30 கிராம் பட்டர் யூஸ் பண்ணுறேன், அமுல் பட்டர். ஸோ அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நிமிஷம் நான் இதை வந்து எக்கு உடச்சிட்டு பீட் பண்ணுறது நான் காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு கப் வாட்டர் எடுத்து வச்சோம்ல, இந்த வாட்டரையும் ஒரு கப் வாட்டர் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி மாவு வந்து ஜலிச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா. இந்த மாவை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும் ஒன்று. அடுத்தது இதிலே நான் வந்து சர்க்கரையும் ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போது பவுடர் பண்ணி அதே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இப்போது 2 கப் மைதாக்கு நான் 1¼ கப் எடுத்திருக்கேன் சர்க்கரை, கொஞ்சம் ஸ்வீட்டு ஜாஸ்தி வேணும்னு தான் எடுத்திருக்கேன். 1¼ கப் சுகரை மிக்ஸியில் பவுடர் பண்ணி அதே இதோட ஆட் பண்ணிட்டேன்.
சொன்னேன் இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு இன்னும் நான் ஆயிலெலாம் போடல, ஜஸ்ட் நான் முட்டை எக்கை வந்து பீட் பண்ணிவிட்டு இந்த மாவு நம்ம ஜலிச்சு வச்ச மாவையும் எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். வேறு ஒன்றுமே நான் இன்னும் பண்ணலை, நான் இன்னும் பீட்ரட் போடல, ஜஸ்ட் என் கையால் தான் நான் வந்து இந்த இதை வச்சு கலரி விட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஸ்வீட்டு எனக்கு வந்து ஜாஸ்தி வேண்டாம்னு நினைக்கிறவங்க சுகர் வந்து 1.5 கப் போடுவேன், நான் 1.75 கப் போட்டிருக்கேன். சாக்லேட் கேக்னால் கோகோ போட்டு கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும், ஸோ அதனால் நான் வந்து 1.75 கப் போட்டிருக்கேன். ஏன்னா பீட்டிங் விப்பிங் க்ரீம் வைக்கும்போதும் அதுலேயும் வந்து நம்மளுக்கு சுகர் நம்ம ஆட் பண்ணுவோம், ஆனாலும் அந்த சாக்லேட் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அதில் இருக்க அந்த இது வேணும் இல்லையா, நம்ம ஜலிச்சதுனால ஒரு கட்டி உள்ளாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம ஜலிக்காமல் போட்டோன்னா கட்டியும் கட்டியுமா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம மைதா மாவு கோகோ பவுட்ரு எல்லாத்தையும் ஜலிச்சுட்டு போடுறது இது தான். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்தால் கேக் பர்ஃபெக்டாக வரும். ஓகே, இது ரெடியா? இப்போது இந்த ஸ்டேஜில் நான் இதில் கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சாலும் 1/2 கப் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் போடுறேன், வேறு எந்த ஆயிலும் போடல. இது போட்டுட்டு பட்டர் வந்து 30 கிராம் நான் போடுறேன், ரொம்ப போடல, ஏன்னா ஆல்ரெடி 1/2 கப் ஆயில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் பட்டர் 30 கிராம் போடுறேன். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும், மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்து கொண்டு வச்சுருக்கேன், இது ரெடியாக இருக்குது. இப்போது கேக் ட்ரே வந்து இங்கே பாருங்கள், நான் ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பட்டர் பேப்பர், பட்டர் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு சுற்றி வரைக்கும் இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த சாக்லேட் மிக்சர், இதை வந்து நான் இதில் போடுறேன். இப்போ என்ன பண்ணணுங்க, இருக்குல்ல இதை வச்சு கொஞ்சம் இப்படி அடிக்கணும். இப்படி அடிக்கும்போது என்ன ஆகும்னா அந்த கேக் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். கேக் நம்ம எடுக்கும்போது கூட வந்து எதுக்குன்னா அந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே வரும், ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு சைடு வந்து அந்த மாதிரிலாம் காமிக்காது, அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 2 வாட்டி தட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது பாருங்க. இப்போ இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு கீழே ஃப்ளோரில் வச்சுட்டு இந்த 2 தட்டு தட்டிட்டோம்னா கொஞ்சம் ஈவன் ஆயிரும். இந்த டைமில் அவன் வந்து ஆல்ரெடி 250 டிகிரி ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டைமில் நான் அவனை திறந்து இந்த நான் உள்ளே வைக்கிறேன். இது இப்போ வந்து 200ல் வச்சுருக்கேன், ஒன்றெல்லாம் சூடானதுனால 200ல் வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த கேக் ரெடி ஆகிடும். கேக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், தெரியுதா? ஸோ நான் இப்போ இது வந்து லைட்டாக பண்ணி பார்க்குறேன், வெந்திருக்கானே வேகலை பாருங்கள், மாவு பச்சை மாவு இருக்குது வேகலை, சரியா? கேக் ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம சைடில் வச்சோம்னா பட்டர் பேப்பர் அதெல்லாம் நான் எடுக்கிறேன். கேக் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கணும்னா இருக்கும். இப்போ இங்கேயே வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன்,
கேக்குடைய இது ஃப்ரெஷ் விப்பிங் க்ரீம். நான் லாஸ்ட் டைம் பண்ணது வந்து ட்ரை, இந்த டைம் பண்ணுறது ஃப்ரெஷ் விப்பிங் க்ரீம். இதான் நம்ம லாஸ்ட் டைம் வந்து பாலில் பால் யூஸ் பண்ணி ட்ரை பவுடர் போட்டு பண்ணோம். ஸோ இந்த டைம் நான் ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கியிருக்கேன். ஸோ தெரியணும்னா ஃப்ரெஷ் ஒரே கம்பெனியில் ஃப்ரெஷ்ஷும் இருக்குது ட்ரையும் இருக்குது. ஸோ நிறைய கம்பெனி வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். சரி, இதே இப்போ நம்ம வந்து பீட்டிங் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறம் நான் சர்க்கரையும் ஆட் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட்டு பீட்டிங் பண்ணிடுறேன். கேக் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு, அதுவும் உங்களுக்கு எடுக்கும்போது இந்த ஸ்டிக்கில் இந்த மிஷினில் இருக்க கீழே விழாமல் இருக்கு பாருங்க, இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் விப்பிங் க்ரீம் வந்து ரெடியாக இருக்குன்னு இருக்கும். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து கேக்கில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? விப்பிங் க்ரீம் ஒயிட் விப்பிங் க்ரீம் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேணும். அடுத்தது விப்பிங் க்ரீமில் சாக்லேட் ஒன்று போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லேயர் சாக்லேட் போடுறேன். அடுத்தது மேலே ஃபுல்வே ஒயிட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ மூணு இதை நான் அந்த கேக்கை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று, ரெண்டு, மூணு. மூணு இதை லேயர் லேயராக ரவுண்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லேயர் வந்து விப்பிங் க்ரீம் தான் போடுறேன். ஸோ விப்பிங் க்ரீமுக்கு அப்புறம் அடுத்தது இதுக்கு எதுவுமே நான் கொடுக்கல. அந்த கேக் மாய்ஸ்சரைசராக வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த இது எதுவுமே கொடுக்குறேன். ஏன்னா கேக் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ இதே மெத்தடில் பண்ணுங்கள், கண்டிப்பாக சாஃப்டாக தான் வரும். ஃபர்ஸ்ட் லேயர் வெண்ணிலா இது கொடுத்துருக்கேன், பிங்க் ஒயிட்டு. செகண்ட் லேயரில் வந்து சாக்லேட் சாக்லேட் கேக்கு ரெடி. இதை நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். கண்டிப்பாக நான் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு
உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், கேக் ரெடி. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.